கந்தனதும் 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 அப்ப நீங்க நாளைக்கு வாங்க சரிங்க வணக்கம் யாரு செல்வம் பா அது என்ன திருக்கையா தம்பி எங்கடி காணல கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தானே வீட்டுல உப்பு புளி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன் இன்னும் காணோம் ஏண்டி மில்லு ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறம் அவன் தயவால தான் நம்ம வீட்டுல அடுப்பே ஏறியது அவனை ஏண்டி இப்படி வறுத்து கொட்டிக்கிற அவனுக்கு வேலை வெட்டி இல்லாத போது உங்க சம்பளத்துல தானே தண்ட சோறு சாப்பிட்டான் வராடி சும்மா இரு வாடா இப்பதான் உன்ன நினைச்சோம் உனக்கு 100 வயசு என்ன நினைச்சீங்க காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு உங்க அண்ணிக்கு ஆசை வீட்டுல கடலம்மா என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டா தங்க சுரங்கம் கூட வத்தி போவோம் ஆனா இந்த சுரங்கம் வத்தாது அண்ணே நான் வரேன் ஏண்டா சாப்பிட்டு போயேன் இல்ல ஸ்நேகிதன் மட்டும் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன் குப்பத்து தலைவர் வந்தாரு வெளிநாட்டுல இருந்து வெள்ளக்காரங்க வந்திருக்காங்களா அவங்க கடலுக்குள்ள இறங்கணுமா போட் எடுத்துட்டு போவியா கடல்ல மீன் இருக்கு கையில பலம் இருக்கு
அண்ணே பசிக்கு என்ன சோறுபடு இன்னைக்கு வேலைக்கு போல இல்ல உடம்பு சரியில்ல எனக்கும் இன்னைக்கு உடம்பு சரியில்ல அதனால நானும் சமையல் பண்ணல कईल कड़मिया मीन कुछ मरवा और इन कूड़ा उड़न वंवानु படிக்க வேற இடம் கிடைக்கல உனக்கு உங்க ரெண்டு பேருக்கு வேற இடம் கிடைக்கலையா என்னடா சாப்பிடலையா சும்மா வா நீட்டே சரி குடு என்ன எல்லாத்தையும் எடுத்துட்ட நார்வே நாட்டு கூட்டுறவின் பிரதிநிதிகளாக இங்க வந்திருக்கிறேன் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சேன் மோட்டார் படகு வச்சுக்கிட்டு நாம ஆழ்கடல்ல மீன் பிடிச்சா நமக்கு ஏகமா அந்நிய செலாவணி கிடைக்கும் அதோட அவங்களும் மோட்டார் படகுல சுலபமான தமிழ் முறையில பெற தயாரா இருக்காங்க உங்கள யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்ககிட்ட அப்ளை பண்ணுவோம் பண்ணிக்கணும் இருக்கா எங்களை வர சொன்னீங்க மீன் பிடிக்கிறது செம்படவர்கள் வேலை அத போய் எங்களை செய்ய சொன்னா எங்களை எல்லாம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு மிஸ்டர் தனகோட்டி இதுல கேவலம் என்ன இருக்கு என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு மீன் பிடிக்க சொல்றாரு நாளைக்கு மாடு வைக்க சொல்வாரு வாங்கயா போலாம் मनस उ He is a son of the sea. I think we should give him a boat. Excuse me, but so how would those business people give him a boat? Tell what? You are very rich, Karamba. When you make a boat, put it there. I will take that. आरंभिकला
என்ன தைரியம் இருந்தா ஊரையே பகச்சுக்கிட்டு மின்சார படகு வாங்கி கடலுக்குள்ள மீன் பிடிக்க போக போறோம். இனிமே நமக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு? அது மட்டும் இல்ல, மின்சார படகுனால நமக்கு எவ்வளவு கஷ்டங்க. மின்சார படகு நாம வீசுற விலைய அறுத்துரும், மீன்க கரப்பக்கம் வரவே வராது. நாட்டு படகு நம்பி இருக்கிற நாமெல்லாம் மீன் கிடைக்காம பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதான். முதலாளி சொல்றது 100க்கு 100 உண்மை. என்ன சொல்றீங்க? Thank you.
என்னடா மரியாதை மச மசன் உட்காந்துருக்கீங்க வாங்க அன்னைக்கு வாரியலான்னு கேட்டதுக்கு எல்லாரும் செம்மறி ஆராட்டம் தலையாட்டினீங்க இப்ப என்ன உங்களுக்கு இந்த கருப்பு சாமி மகன் சேரி தெரியல எவன் வந்தாலும் வரலனால நான் தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவேன் ஆமா நான் வரேன் நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை கர்த்தர் தவிர வர போலாம் உனக்கு மீன் பிடிக்க தெரியாதுடா நீடா இருக்கிற கத்துக்கூட மீன் பிடிக்கிறேன் ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கவா சாப்பாடு மீன் குழம்பு இதை சாப்பிட்டுக்கிட்டே இதோட சொந்த பறவை எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் ஏண்டா செல்வம் இது என்ன சாதாரண படகா இல்ல வெள்ளியில பண்ண படகா எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் தெரியுமா ஆனா ஒண்ணு காக்கா பிடிச்சு பிழைக்கிறத விட மீன் பிடிச்சு பிழைக்கிறது எவ்வளவோ வசதி தெரியுமா ஏண்டா இது எல்லாத்தையும் விலைக்கு வித்தா மொத்தமா எவ்வளவு தேரும் அத கரையில இருக்கிறவங்க தான் நிர்ணயம் பண்ண முடியும் நல்ல போட்டி இருந்துச்சுன்னா 500-600 கூட தேரும் பாக்கியம் காத்துட்டு இருப்பா வாங்க வாங்க 10 ரூபா தங்க தகுடாட்ட மீன் வந்திருக்கு வந்து அள்ளிட்டு போங்க வாங்கம்மா வாங்கண்ணே 10 ரூபா கேளுங்கண்ணே யாருக்கு வேணும் இந்த மீன் ஊரை மீறிட்டு மோட்டர் படகுல போய் பிடிச்சு வந்த மீனை விலை கொடுத்து வாங்குறதுக்கு இங்க யார் ரோசம் கிட்ட போயிடல நல்லா சொன்னீங்க முதலாளி தாசர் உன்னால எவ்வளவு முடியுமோ கொடுத்துட்டு எல்லா மீனையும் எடுத்துட்டு போய் நீ சும்மா கொடுத்தா கூட இங்க யாரும் வாங்க மாட்டாங்க அப்ப இந்த மீன் எல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க என்ன ஏன் பண்றது போடி ஜாம் மூணு பேரும் தின்னுங்க இல்ல தென்னை மரம் இல்ல உரமா கொட்டுங்க மீன் விக்கலங்கிறதுக்காக இப்படியா கண்ணு முன்னு தெரியாம குடிப்பாங்க சுயநினைவில் இருந்தாலே ஏறாது இப்ப சுத்தமா மயங்கி கிடக்குறான் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் பீட்டரே நாளைக்கு பிடிக்கிற மீன் எல்லாம் எடுத்துக்கிட்டு மண்டபம் கரைக்கு வந்துருங்க அங்க விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த ஊர்ல பிடிச்ச மீனை மண்டபத்துல கொண்டு போய் வித்தா அந்த ஊர் ஜனங்க ஒத்துக்குவாங்களா அந்த குப்பத்து பஞ்சாயத்துக்கு பணம் கட்டிட்டா எல்லாரும் ஒத்துக்குவாங்க என்னமோ முதல்ல இவரை பிடிப்போம் அதுக்கப்புறம் மீனை பிடிப்போம் எங்களுக்கு
₹500 கொடுத்துட்டு மீன் எடுத்துங்க. பாக்கியா பணத்தை வாங்கிட்டு மீனை விடு. கை பக்க சொன்ன தில்ரா என்ன வடிவேல பகச்சுக்கிட்டு இந்த குப்பத்துல யாரும் வாழ முடியாது தெரியுமா? நாம வாழ்ந்து காட்டுவோம். அது ஓயஷ்டம். வடிவேலுவே நாங்க பகச்சுக்க முடியாது. அவங்கிட்ட நாங்க நிறைய கடன் பட்டிருக்கோம். நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நீ வந்தேன்னா அவனால எங்களுக்கு தொந்தரவு வரும். என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம். நான் வரேன். போட. நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. நாச்சிபத்து வாங்க வாங்க. வர்றதற்கட்டையா முதல்ல எங்கிட்ட வாயின கடனை எண்ணிவை. கொஞ்சம் பொறுங்க. இப்படி திடீர்னு பணத்தை கேட்டா நான் எங்கெங்க போவேன்? அதான் வீட்டுல வச்சுட்டு கொலாவுறீங்களே செல்வம். அவன் தான் இப்ப நல்லா சம்பாதிக்கிறான். அவன்கிட்ட வாங்கி கொடுக்கறது. ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு கை நீட்டுற ஜாதி நான் இல்ல. இது நான் பட்ட கடன், நான் தான் தீக்கணும். ஓஹோ, அவ்வளவு ரோஷம் இருந்தா விற்க கூடாத வித்தாவது பணத்தை கொடுக்கணையா? நீ கொடுக்க வேண்டிய பணத்தை என்ன ஒரு வாரத்தை திருப்பி கொடுக்கலன்னா ரொம்ப பொல்லாதவன மாறிடுவேன். அந்த துடுப்படுமா எடுக்கப்பா? எடுனா எடுமா. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். எதுக்குப்பா இந்த வயசான காலத்துல கடலுக்கு போறீங்க? இந்த படிகள் என்ன வார்த்தை சொல்லிட்டான் பாத்தியா? கடன் அடைக்காம கையால சோர்ந்திங்க மாட்டேன். என்னடா வயசான காலத்துல கடலுக்கு போய் உயிர கிட்ட அப்போ போயிட்டாரு. அப்பா போயிட்டாரு. என்னடா என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல முதலாளி, வந்து இந்த நாச்சி முத்து பையன் வேற கடன் வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான். அதான் பணத்தை எப்படி வசூல் பண்றதுதான் யோஜனை முதலாளி. செல்வம் எப்படியும் பாக்கியத்தை கல்யாணம் கட்டிக்குவான். அப்படி நடந்துட்டா பணம் உங்களுக்கு சோகமா கிடைச்சிடும். அப்படி நடந்துட கூடாதுடா. நாச்சி முத்துக்கு கடனா கொடுத்தேனே, அவனுக்கு ஆவா கொடுத்தேன். அவன் பொண்ணு ஒத்தி இருக்காளே பாக்கியம். பலத மனசுல வச்சுட்டு கொடுத்தேன். விடுவேனா? பாக்கியா, நீ நேர மண்டபம் கிடைக்க வந்துரு. சாயங்காலம் நான் அங்க வந்துடுறேன். அளவரத்த ஒரு முக்கிய அபாய அறிவிப்பு. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் கிழக்கு கடற்கரை ஓரம் நகர்ந்து வருவதால் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் பலத்த மழையும் புயலும் இருக்கும். மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் கண்டிப்பாக கடலுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம். எச்சரிக்கை எச்சரிக்கை. புயல் மணிக்கு 100 மைல் வேகத்தில் சுழன்று அடித்தது. 15 மோட்டார் படகுகளும் நூற்றுக்கணக்கான நாட்டு படகுகளும் கடலில் மூழ்கிவிட்டது. மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் தகவலின்படி இந்த புயலில் மண்டபம் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் உயிர் இழந்ததாக தெரிய வருகிறது.
செல்வம், உனக்கு ஒன்றும் அடி இல்லையே. லேசான அடிதான், ஆனா உனக்குத்தான் நிறைய காயம். இந்த மட்டில் உயிர் பழச்சமே, அதுக்கு என்னன்றி சொல்லணும். பாக்கிய நம்மளை பத்தி கவலைப்பட்டு இருப்பாள், பாக்கியத்துக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே. உனக்கு கால் உடைஞ்சிருக்கு, கட்டு போட்டிருக்கிறாங்க, இன்னும் ஒரு மாசத்துக்கு நீ நகரவே கூடாது. பாக்கியத்துக்கு தானே நான் சொல்லிடுறேன். சரி, அப்ப உடனே போறப்படு. உன் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தேர்ற வரைக்கும் நான் உன் கிட்டே இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் காயத்தில் எழுதிடுறேன். பாக்கியத்துக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு யோசிக்கிறேன். முதலாளி உங்களுக்கு பெரிய மனசு. பாக்கியம், நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சம்சாரம் இறந்ததுல இருந்து ஒரு துணை இல்லாம ஒரே பாடா இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போங்க. உங்க கடனுக்கு ரெண்டு நாள் வழி பண்ற. எப்படி வழி பண்ண போற? கடலோட போனவன் திரும்பி வர போறான். யோ, மரியாதையா எந்திரிச்சு போறியா இல்லையா? அவ்வளவு திமிர் இருந்தா ரெண்டு நாள் பண்ண திருப்பி கொடு. இல்ல மூணாவது நாள் நான் இங்க வருவேன், அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்காது. செல்வம், இனிமே நீ எதுக்கும் கவலையே பட வேண்டாம். கலெக்டர் கிட்ட நீ கேட்டிருந்தே மூணு படகு, அது உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. அதோட உடஞ்சி போன படகுக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிடும். பை தி பை, இதுல ஒரு கையெழுத்து போடணும். பி ஹாப்பி, பெஸ்ட் ஆஃப் லக். கழுத ஓடிட்டா? எங்க எங்கிட்டாவது பக்கத்தூருக்கு பொறுப்பு தேடி போயிருப்பா. பயிர் காஞ்சா தானா வர்றா? பாக்கியம், அட செல்வண்ண, நீங்களா? பாக்கியம் இல்ல, அவங்க ராவா டிராவா ஊரை விட்டு போயிட்டாங்க. அவ எங்க போயிருக்கான்னு தெரியுங்களா? அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. யாரோ அனாத பொண்ணு நம்ம குப்பத்து வந்து சேர்ந்துட்டா. நல்லபடியா பெத்து குழைச்சா செல்லாம். ஆண் குழந்தை நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். பாக்கியம் உயிரோடு இருந்தா நிச்சயமா நேரம் உன்னை தேடி வருவா. என்னால அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலடா. ஆமா, உன்னால தாங்கிக்க முடியல. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு கையும் காணும் ஓடல. இங்க பாரு, மனசெல்லாம் தொழில திருப்பும், அதே கவனமாயிரு. இத பாரு, காரணம் இல்லாம கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். இதான் எங்க அத்தை ஊரு. நாங்க திருவிழாவுக்கு வந்தோம், அவர் தான் எங்க வீட்டுக்காரு. இளநீர் சாப்பிடுறிய? இல்ல வேண்டாம். பாக்கியம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது தகராறா? என்னடி சொல்ற,
செல்வம் இப்ப குளத்துல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காரு. பத்து நாளைக்கு முன்னாடி நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தோம். நிஜமாவே சொல்றேன், உயிரோட இருக்கா? ஆமா, வயல தப்பிச்சிட்டாரா? நான் பார்த்தனே. பசுக்கு நேரம் ஆச்சு, போலாமா? நாங்க போயிட்டு வரோம். அஞ்சாறு மோட்டார் படகு ஓடுதான், வேலைக்கு எல்லாம் கூட ஆளுங்க எடுக்கறானா? என்னங்க, உங்க தம்பி கிட்ட போய் ஒரு வேலை கேக்குறதானே? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவங்கிட்ட நான் போய் வேலை கேக்குறது? நல்லா இருக்கேன். என்ன இருந்தாலும் நம்ம சொந்த விட்டு போகுமா? அன்னைக்கு நான் என் குழந்தை இந்த வீட்டு விட்டு அனுப்பலன்னா இன்னைக்கு ஓஹோ வந்திருப்பானா? நம்மள மாதிரி பொட்டுக்கள்ல இருந்து தண்ணியும் குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுதான். போய் கேளுங்களேன். பன்னெண்டு பேருக்கு மேல சேர்த்தாச்சு. கொட்டாங்கச்சி தண்ணியில குப்புற வந்து செத்துருவ போல இருக்கு. நீங்களா கடல போய் மீன் பிடிக்கிறது? மீன் ஒன்ன பிடிச்சிருந்தா ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறங்க ஐயா. என்ன சொன்னாங்க கேக்குறியா? ஆமாங்க ஐயா, கேக்குறியா? எங்க கொஞ்சம் கனமா வையி, ஒழுக்கிட்டு பிடிச்சிருங்களா? அட வையா. அடுத்த வாரம் வாங்க, ஏதாவது பண்ண சொல்றேன். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நாங்க சேர்க்க வேண்டிய ஆளெல்லாம் சேர்த்தாச்சு. போய தம்பிய பாக்கணும் முதலியார். தம்பி முதலியார், இது என் அண்ணன். நான் முக சாயல பார்க்கும் போதே நினைச்சேன் அப்படித்தான் இருக்கணும்னு. வணக்கங்க. பழக்கம் போல மில்ல கேட்டு மூடிட்டாங்க. வீட்டுல பட்னி, நீ ஏதாவது வேலை போட்டு கொடுத்தினா என்ன வார்த்தை சொல்லுங்க. இன்னில இருந்து அண்ணனும் கணக்கு வழக்கம் எல்லாம் பாக்கட்டும். அவரு பார்க்காம வேற யாரு? பரவாயில்ல, பாருட்டோம். அண்ணி சௌக்கியமா? ஏ ராஜா, ஏ அழுகுற? மீன தொடாதன்னு சொல்லி காத்து முத்து மாமா என்ன அடிச்சிட்டாரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? இங்க பாரு, சின்ன தூண்டில் வச்சு நீயும் மீன் பிடிக்க கத்துக்க. உங்க அப்பா மாதிரி நீயும் பெரிய ஆளாகலாம். யாருமா எங்க அப்பா? வா, உனக்கு மீன் பிடிக்க கத்துத்தரேன். ஆஹ்,
கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. வலையும் படகும் கொடுத்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சு தரேன். சம்பளம் கூட கொடுப்பானா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது கிடையாது போ. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பம் பேர் தெரியாத பயல்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்தேன்னு வச்சுக்க, கடல் தாய் என்ன மன்னிக்க மாட்டான். அதையும் மீறி கொடுத்த போட்டு கவுந்துரும் போ. நான் ஒண்ணு அப்பம் பேர் தெரியாத ரோஷம் வருத. எங்க உங்க அப்பம் பேரை சொல்லு பாப்போம். காயம் வரப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட தானமா அந்த உண்மையை கேட்க முடியும்? போற வரவங்கிட்ட கேட்க முடியும் எங்க அப்பா யாருன்னு? ராஜா, பெத்த புள்ளுகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்க சொல்லு. என் உடம்புல ஓடுறது ஒருத்த ரத்தமா? கேட்காம கேட்டுட்டானே.
சாப்பிடு 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 சொல்றேன்ல சாப்பிடுடா திங்கிற சோத்து மேல சத்தியமா கேட்க சொல்லு எங்க அப்பா யார் சொல்லுமா எனக்கு ஆத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி வச்சு எங்க அப்பன் பேரை சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி குழந்தை பெத்துக்கிட்டா அவ தன் பிள்ளைக்கே ஒரு கேள்விக்குறியா மாறிடுவான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் முதலாளி உங்க பேர்ல இருக்குது என்ன எக்கச்சக்கமா டர்ன் ஓவர் ஆகி போச்சு பின்னாலே இன்கம் டாக்ஸ் பதில் சொல்லணும் அதனால இனிமே ஆரம்பிக்க போற தொழில் எல்லாம் வேறு யார் பேர்லயாவது ஆரம்பிக்கிறது நல்லது யார் பேர்ல ஆரம்பிக்கிறது என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு ஒன்னு பண்ணுவோம் இனிமே ஆரம்பிக்கிற பிசினஸ் அண்ணி பேர்ல ஆரம்பிப்போம் நல்ல யோசனைங்க சோபா என்னன்னு ஒண்ணு இல்ல தம்பி நம்ம ஒப்பந்தப்படி அடுத்த மாசம் கடைசிக்குள்ள துபாய்க்கும் முரேஷேஷுக்கும் படகுகள் அனுப்பணும் ஆனா மரம் கிடைக்கலையே என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட என்ன பண்ண முடியல என்ன முதலாளி துபாய் காரணம் ஒரு மாசம் அவகாசம் கேட்டா போகுது சரி கை நீட்டு காசு வாங்கிருக்கோம் சொன்ன நேரத்துக்கு போட்டை அனுப்பிக்கலன்னா அது நல்ல வியாபாரம் இல்லை என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது சொன்ன நேரத்துல போட்டெல்லாம் போய் சேர்ந்தாடும் எதுக்கு இருக்கீங்க எத்தனை பேர் என்ன சுத்தி வாங்க சிவானந்தம் ஆச்சரியமா இருக்கே சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேன் முக்கியமான விஷயமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படியா உட்கார்ந்து பேசுவோம் சொல்லுங்க என் தம்பி உங்களை பாத்துட்டு வர சொன்னா செல்வத்தை கூட நான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்கணும் நான் அதை பாத்துக்கிறேன் இப்ப நான் செல்வத்துக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க செய்யறேன் நாளைக்கு பவழக்காட்டுல மரம் வெட்டுறதுக்கு ஏலம் விட போறாங்களா இந்த தடவை அந்த ஏலம் என் தம்பியை சேரணும் யாரும் போட்டிக்கு வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு நிச்சயமா முடிய என்னால நாளைக்கு நடக்கிற ஏலத்துல எந்தவித போட்டியும் இல்லாம நான் பாத்துக்கிறேன் ஆனா அதுக்கு கமிஷன் நீங்க என்ன கேக்குறீங்களோ தரேன் கிழக்க வெளுத்து ரொம்ப நேரமாச்சு எல்லா படகும் போயிடுச்சு சீக்கிரம் வேலைக்கு போங்கயா எங்க நாராயணன் நேத்தே உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்ன முதலாளி ஐயா நான் வடக்கு பக்கத்துல இருந்து வரேனுங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற சாதாரண வேலை வாரி இல்ல பழக்கப்படுத்தா தான் செய்ய முடியும் பாப்பா ஐயா நான் பிறந்ததும் என் உடம்பு கழுவினதே இந்த உப்பு தண்ணியில தாங்க படகு வேலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க நாராயண வேலைக்கு வர மாதிரி தெரியல அந்த துடுப்பு கொண்டா துடுப்படியா Thank you.
எந்த நேரமும் இப்படி துப்பிக்கிட்டே இருக்க. மன்னிச்சுங்க, இந்தாங்க ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் உங்க பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு முன்னமே ஏகப்பட்ட தொழில் இருக்குதான், அதுல வருமான வரி ப்ராப்ளம் வேற. அதுக்காக இந்த யோசனை நான் தான் சொன்னேன். தம்பி, நாலு நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கா, 40 லட்சம் ரூபாய் வியாபாரம். இத பாருடி, ஆண்டவனை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒழுங்கா கையெழுத்த போடு. உங்க தம்பி எதுக்காக தெரியுமா இந்த பிக் பிசினஸ் எம்ஏ ஆரம்பிச்சிருக்காரு? எல்லாம் என் ராசிதான். நான் இந்த வீட்டுக்குள்ளார காவடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தானே பணம் போறது. அதனாலதான் சீக்கிரமா கொடுங்க, நான் கையெழுத்து போட்டுட்டு சினிமாவுக்கு போகணும். எந்த சினிமாவுக்கு போறீங்க? எனக்கு இந்த தமிழ் படம் பிடிக்காது, நான் இங்கிலீஷ் படம் பார்க்க போறேன். ஜேம்ஸ் பாண்ட். ஜேம்ஸ் பாண்டா? கல்யாணம் புதுசுல 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி பாக்குறதுக்கு எட்ட நான் தரத்துக்கிட்டு கஷ்டப்பட்டமே, அதை மறந்துடாதடி. வாய மூடிட்டு சும்மா இருங்க, முதலியார் பக்கத்துல நிக்கிறாருல்ல. அவங்களுக்கு போட்டியா நம்ம ஸ்டீமர் போட்டுகள் எல்லாம் விட்டுருக்க, அதனால தகராறு வரும். வந்தா வரட்டுமே. நம்ம மீன் பிடிக்கிற இடத்துல செல்வராயனத்துடைய மோட்டர் படங்கள்லாம் வந்து விட்டாங்க முதலாளி. அத உள்ள மிஷின்ல சிக்கி நம்ம வளைங்க 3 நாள் கண்டல் கண்டலா அறுந்து போச்சு முதலாளி. உங்களுக்கு எல்லாம் முதுகெலும்பே கிடையாது. நீ என்ன சொல்ற முதலாளி? மோட்டர் படகு வச்சிருக்கிறவங்க நடுக்கடல போய் மீன் பிடிக்கிட்டான், அவங்களை கரையோரத்துல வலை போட விடப்படாது, அப்புறம் எல்லா மீனையும் அள்ளிட்டு போயிருவாங்க. அப்படி மீறி வந்தாங்கன்னா தான் சும்மா விடப்படாது. ராத்திரி பகல் இல்லாம மழை வெயில் பார்க்காம கடலையே தாயா நினைச்சு கட்டுமரத்துல போய் மீன் பிடிக்கிறானே கட்டுமரத்துக்காரன், அவனுக்கு தான் உண்மையிலேயே கடல் சொந்தம். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதலாளி
என்ன நடந்ததுங்கிறது அமைதியா சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க மீன்பிடி சேதத்துல உங்க ஆளுங்க மீன் பிடிச்சது இல்லாம அடியாளுகளை வச்சு எங்க ஆளுங்க எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. நியாயம் இல்லதான் தப்பு என்பதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்துச்சு. அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? வேணா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அடிபட்டவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றேன். அமைதியா எல்லாரும் ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா அவங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்க்குள்ள மாறுமத்து பையன்ல பேர் செல்வராஜ். உங்க அப்பா உனக்கு மீன் பிடித்த மட்டும் கத்து கொடுக்குற பொருளுக்கு குஸ்தி மாடவங்க கத்து கொடுத்துருக்கான். சரி சார், அந்த காசு தேர்தல் அடிக்கடி வரதுனால நீங்க எல்லாம் ரொம்ப கெட்டு போட்டீங்க. நல்ல கோஷம் போடுறேன். நீ தானே வழி இருந்து கத்துறது காசு வேண்டுமா? அப்பம் பேர் என்ன? நீங்க கொடுக்கற இந்த 100-200 நான் ஒரு அயோக்கியம் பேரை சொல்ல விரும்பல. எனக்கு அப்பம் பேர்ல ரொம்ப கோபம் போட்டு பரவாயில்ல, அப்பம் பேர் சொல்ல வேணாம். இந்த இளைஞ ரத்தத்துக்கு நீங்க விலை கொடுத்துடலாம். ஆனா சில பேர் சிந்திர கண்ணீருக்கு நீங்க நிச்சயமா பதில் சொல்லியே ஆகணும். ராஜன் வேலை கிடையாது, வெளியே போ. செல்வராயத்தை எடுத்து பேசிட்டேன். அவரை பழிச்சுக்கிட்டு நாங்க இனிமே இங்க தொழில் செய்ய முடியாது. உன்ன வேலைக்கு வச்சுக்கிட்டா ஏன் தொழிலுக்கு தாபத்து? மரியாதை சொல்ற போயிடு. ஐயா நான் வச்சுட்டு போப்பா, போ போ போ. வந்த அழகு
பதில் கிடைப்பது பெருமை. வருவாய் தருவாய் சுகமே, என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே, வாலிபத்தின் ரத்தனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, வாலிபத்தின் ரத்தனை கண்ணில் கொள்ளவே வந்த அழகு, என்றென்றும் ஆனந்தமே, எண்ணங்கள் ஆயிரமே. உங்க அப்பாவுக்கு பொய் சொன்னா பிடிக்காது தெரியுமா உனக்கு? உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனது யாரு? அது என் ஃப்ரெண்டு சித்தப்பா. அவ ஹோட்டல்ல பாட்டு பாடுறது, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத நான் பல இடத்துல பார்த்துட்டேன். உமா, தாயில்ல பொண்ணாச்சு என்ன ரொம்ப சல்லம் கொடுத்து வளர்த்த, அந்த சலுகையை நீ தப்பா பயன்படுத்த முடியாது. புரியுதா? புரியுதா? ரவி, உமா மேல ஏண்டா கோல் சொல்ற? இல்லப்பா. உள்ள போடா செல்வம். குழந்தைய கண்டிக்க வேண்டியதுதான், பொறுமையா இரு. அவ கண்கலங்கி நிக்கிறா பாத்தியா, நீ உள்ள வாமா. நீ வாமா உள்ள. இப்ப நான் என்ன சொல்லு? இந்த ஏலத்துல எப்படி உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ஆதாயம் கிடைக்கும்? என் வார்த்தை கட்டுப்பட்டு ஒரு பய ஏலத்துல ஈர்த்து கேட்கல, அதான் தனக்கோடி. வாங்க வாங்க செல்வநாயகம், இதான் என் பையன் அசோக். வணக்கங்க. நமஸ்காரம். உள்ள வணக்கம். வாங்க உட்காருங்க உட்காருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், நீங்க வீட்டுக்கு வந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உட்காருங்க தம்பி. இருக்கட்டுங்க. நல்ல மரியாதை தெரிஞ்ச புள்ள இவன் தான் இப்ப என் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறான். மிஸ்டர் செல்வநாயகம், இப்போ உங்கள்கிட்ட கமிஷன் கேட்க போறேன். கேளு. இந்த ஆசையை மனசுல ரொம்ப நாளா உண்டு. நானே உங்க வீடு தேடி வந்து கேட்கணும்னு இருந்தேன். உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். என்னடா கல்யாணத்தை பேரம் பேசுறோம்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்க வசதிக்கு 1000 இடத்திலிருந்து மாப்பிள்ளைய தேடி வருவாங்க. அதே மாதிரி என் பையனுக்கு நிறைய பணக்கார வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்க. ஆனா இந்த சம்பந்தத்து மூலமா ஏற்படுற நட்பை நான் விரும்புறேன். என்ன மிஸ்டர் சிவானந்தம்? நம்ம நட்பு நீடிக்கிறதுல எங்களுக்கும் விருப்பம் தான். இந்த கல்யாணத்தை பத்தி எனக்கு பூரண திருப்தி. பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம்னு தம்பி யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு எதுக்கு கேட்கணும்? நம்ம பார்த்து சரின்னு சொன்னா என்ன வேணும் நான் சொல்லப்படுறேன். ஆகட்டும். அப்ப நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். நம்ம மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அப்பா, அந்த அசோக்குக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, பெரியப்பா சொன்னாரு. ஆமா. நீங்க எப்படி வாக்கு கொடுக்கலாம்? நான் உன்னுடைய தகப்பன், அதனால எனக்கு அந்த உரிமை இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கேன். நான் சேகர விரும்புறேன்னு தெரிஞ்சும் எதுக்காக இப்படி செஞ்சீங்க? அவ யாரு, எந்த ஊரு, ஏதோ ஹோட்டல்ல பாடி தெரியறானா? நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, நம்ம அந்தஸ்து என்ன யோசிச்சு பாத்தியா? இந்த அந்தஸ்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்களும் ஏழை அடைப்பா இருந்தீங்க. ஆமா இருந்தேன். ஆனா இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேங்கிறது எனக்கு தான் தெரியும். என் மகளை மறுபடியும் அந்த பள்ளத்துல தள்ள நான் விரும்பல. தவிர நான் தனக்கோடிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. நானும் தான் வாக்கு கொடுத்துட்டேன். சேகரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு
உங்களுக்கு இருக்கிற கௌரவம் எனக்கு உண்டுப்பா. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாம அடிக்கணும். போய் உன் முதலாளி வர சொல்லுப்பா. என்னடா முறைக்கிற போதாது. அது வாக்குல இருக்கணும். உன் வார்த்தையை நம்பி என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப அது நடக்கலை. நான் எவ்வளவு பெரிய தலைகுனிவு. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. தவிர இது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. எனக்கு இது மான பிரச்சனை. அது சரி, ரெண்டுல எது முக்கியம்னு பாக்கணும் இல்லையா? பரம்பரை பணக்காரனா இருந்தா மனுஷனுக்கு மானம் கௌரவம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும். நீ கூலிக்கு மீன் பிடிச்சவன் தானே. இப்ப நான் காசு வந்துருச்சு. தன்னுடைய வார்த்தைகளால செல்வநாயகம், நீ அனுப்பிச்சு வச்ச ஆளை உங்ககிட்டே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இன்னும் எத்தனை பேர் அனுப்பணுமோ அனுப்புவே. எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி சோத்து தடியனுங்களை அனுப்பி வைக்காத. நல்ல தடியனை பார்த்து அனுப்புவே. ரெண்டு பேரை போய் உதப்படாதீங்க. எத்தனை ஆள் வேணுமோ அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு போங்க. செல்வநாயகம், இதுவரை யாரும் என்னை இப்படி அவமானப்படுத்துவதில்லை. செல்வநாயகம், அவளை தூக்கி வண்டிக்குள்ள போடு. ராஜன், செல்வநாயகம் சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கு. பணவனம் இருக்கு, பக்கவனம் இருக்கு, ஆழ்பணம் இருக்கு. ஆவேசமும் ஆத்திரமும் அவனை ஒன்னும் செய்ய முடியாது. அவனோட நீ மோதணும்னா அதுக்கு நீ நிறைய கத்துக்கணும். அதை நான் உனக்கு சொல்லித்தர்றேன். சம்மதமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அசோக், ஜார்ஜ் இவன் ஒரு கடல் மீன். இவனுக்கு தரையில நீச்சல் அடிக்க கத்துக் கொடுக்கணும். இந்த மீனை புள்ள நிறைய ஆக்கிட்டா நம்ம அவமானத்துக்கு பழி தீர்த்துக்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ராஜனை ராஜாவாக்கு. ராஜன், எல்லாம் சொன்னபடி செஞ்சிட்டியா? இன்னைக்கு ராத்திரி நானே படகுல போய். போதும்,
ரொம்ப சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பேசக்கூடாது. காரியத்துல கண்ணா இருக்கணும். இதை மட்டும் நீ ஜாக்கிரதையா செஞ்சு முடிச்சுட்டேன்னா செல்வத்துக்கு ஊர்ல இருக்க மதிப்பு மரியாதையை நான் காத்துல பறந்துடும். ராஜன் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இதை நீ செய்யும் போது தப்பித்தவறி மாட்டிக்கிட்டேனா என்ன காட்டி கொடுத்துடக்கூடாது. கவலைப்படாது, அவர் அவமானப்படுத்துறதுல உங்களை விட எனக்கு தாக்குறாரு. ஹாய் டாடி. ஆமா தேவி, ஏன் லேட்? ஏற்கனவே பிளேன் லேட். ஆன்லைன் டிரைவிங் வேற டெட் ஸ்லோ. டாடி, யார் அது? பேரு ராஜன், புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். ராஜன், என் மகன் தேவி பாம்பேல படிக்கிறான். வணக்கம். பாத்தா ராபர்ட் டி நீரோ மாதிரி இருக்கு. வெல் பில்ட் பாடி, எங்கேயோ சர்க்கஸ்ல இருந்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, டாடிக்கு புது அடியாள. அப்படி சொல்லக்கூடாதுமா. சார் நான் போலீஸ், செல்வநாயகத்தோட போட்ல வெள்ளி கட்டிகளை மறைச்சு வச்சு கடத்தல் பிசினஸ் பண்றாங்க. எஸ், செல்வநாயகத்துக்கு எத்தனையோ படகு இருக்கு, அதனால எந்த படகுல தேடுறதுன்னு கவலைப்படாதீங்க. செல்வநாயகத்துக்கு ரொம்ப அந்யோன்யமான வேலைக்காரன் பீட்டரோட படகுல தான் அது கடத்தல். நீ கவலைப்படாதமா, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் இப்பவே வக்கீலுக்கு போன் பண்றேன். செல்வநாயகம், இங்க கைது போடுங்க. பீட்டர், நீ ஒரு கைட் போடு. ஓ, போய் போடு. இங்க இந்தாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஆளை ஜாமீன்ல வெளியே விடக்கூடாது. அப்படி சொல்ல நீங்க யாரு? இந்த பகுதியில் வாழற ஜனங்களோட பிரதிநிதினா. கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கள்ள கடத்தல் பண்ற இந்த மாதிரி தேச துரோகிகள்னாலதான் நாடே கட்டு குட்டிச்சவரா போச்சு. இன்ஸ்பெக்டர், he is insulting my client. இந்த மிஸ்டர், இது புதுக்கூட்ட மேடையில்
போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் அதிகாரம் பண்ற அளவுக்கு ஆகி போச்சு. நீங்க சும்மா இருங்க மிஸ் செல்வநாயகம், மண்டே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். இப்ப நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், மறுபடியும் சொல்றேன், இந்த ஆளை வெளியே விடாது. மிஸ்டர், சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ நீங்க வெளியில போங்க. நீங்க என்ன வெளியே போக சொல்ல, ஆனா வெளியே இருக்கிறவங்க இந்த ஆளை சும்மா விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன். கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், விடாதே செல்வநாயகம், செல்வநாயகம், விடாதே 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் அப்படி பார்க்காதீங்க முதலாளி. வெள்ளிக்கட்டி எல்லாம் என் படகுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கூட இருந்தே குழிப்பறிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படி தான் நடக்கும். பாவி, கூட பிறந்த சகோதரமா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு அவ்வளவு பெரிய துரோகம். ஆனா துரோகி, நான் வெளியே போறத பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சந்தோஷமா போயிடுறேன். ஆனா திருடனுங்கிற பேரோட மட்டும் என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க சார். திருடன் திருடன் சொல்லாம தியாகின்னு சொல்றத, உன்னால என் தம்பியோட மான மரியாதை எல்லாமே போச்சடா சார். மதுராணி, நீ இப்படி செய்வன்னா எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கூட என்ன நம்புறீங்களா சார்? ரவி, இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. திருட்டு நாயே, போடா வெளியே. போடா போடாமா. என்ன முதலியாரு அப்படி தாவறீங்க? அதுல என்ன பெருசா அப்படி இருக்கு? இதுல கம்பெனி ரகசியம் எல்லாம் அடங்கி இருக்கு. என்ன மாதிரி உண்மையான வேலைக்காரன் எல்லாம் வெளியில சொல்ல முடியாது. முதலியார், உங்களுக்கு மூளை இப்படி என்ன யாரு பார்த்தாலும் இப்படியே சொல்றாங்க. எனக்கு என்ன மூளை வெளியில தோங்குதா? தம்பி, என் முதலாளி போட்டு தயார் பண்றாருல்ல, துபாயில இருந்து 2000 போட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 2000? மலையா, 2000 படகு செய்ய போறாங்களே, அதுக்கெல்லாம் மரம் எப்படி? அதுதான் ரகசியம். ரகசியமா? பரம ரகசியம். மலையா, இப்படி வாங்க. அது என்ன ரகசியம் அல்ல? பாத்தீங்களா பாத்தீங்களா, என் வாயை கொல்லி உடல், என் வாயை கல்லி உண்மையை நடக்குமா? முக்கியமான விஷயத்துல அப்படி உளறிடுவாரு. நீங்க வாங்க முதலியா, அந்த பக்கமா போவோம். உங்களை விவரம் தெரியாத போங்க. நீங்க வாங்க. சின்ன பசங்க கூட என்ன பேச்சு? பரம ரகசியமாச்சு. காட்டிலாக்கா மரத்தை ஏலத்துல எடுக்கிறதுக்கா எல்லாம் எங்க ஆளையா உட்கார வச்சு கண்ணு தொடர்புக்காக ரெண்டு ஒரு கேள்வியை கேட்க சொல்லி செக்அப் பண்ணிட்டு எங்க முதலாளி 40 லட்சம் ரூபான்னு விடுவாரு. ஒரு பயம் ஆய தொடங்க மாட்டான்.
75 லட்சம் ரூபாய் மரத்தை ஒரே 20 லட்சம், 25 லட்சம், 25 லட்சம், 25 லட்சத்தி 10,000, 25 லட்சத்தி 10,000, 25 லட்சத்தி 60,000, 25 லட்சத்தி 60,000, 25 லட்சத்தி 60,000, 26 லட்சம், 26 லட்சம், 26 லட்சத்தி 10,000, 26 லட்சத்தி 10,000, 26 லட்சத்தி 15,000, 26 லட்சத்தி 15,000, 26 லட்சத்தி 15,000, 40 லட்சம், 40 லட்சம், 40 லட்சம் ஒரு தரம், 40 லட்சம் ரெண்டு தரம், 40 லட்சத்தி 1. மிஸ்டர் ராஜா, ப்ரொசீட். 40 லட்சத்தி 1, 40 லட்சத்தி 1 ஒரு தரம், 45 லட்சம், 45 லட்சம், 45 லட்சத்தி 1, 45 லட்சத்தி 1, 46 லட்சம், 46 லட்சம், 46 லட்சம் ஒன்னு, 50 லட்சம், 60 லட்சம். இந்த ஏலத்தை பத்தின விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏலம் கேட்கிற தொகையில 1/3 முதல்ல கட்டணும். எஸ் கேரியா. 60 லட்சத்தி 1 சார், 1 கோடி, 1 கோடியே 1. ஏன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகுது? 1 கோடியே 10 லட்சம், 1 கோடியே 10 லட்சம் ரூபாய். 1 ரூபி மோ. 1 கோடியே 10 லட்சத்தி 1, 1 கோடியே 25 லட்சம், 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் ஒரு தரம். ₹25 மூணு தரம். செல்வநாயகத்தை சரியா மாட்டி விட்ட. ஓ, சாமர்த்தியத்தினால செல்வத்துக்கு ஏராளமான நஷ்டம். செல்வநாயகன் நஷ்டத்திலிருந்து தப்பணும்னா ரொம்ப நாளாகும். அதை கொட்ட மாட்டங்க. சிட்டவுன் ராஜன். ஒரு கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மரத்தை வாங்கியிருக்க வேண்டிய தேவையே இல்லை. குத்து மதிப்பா பார்க்க போனா 50 லட்சம் ரூபாய் கூட பெறாது. உங்க தம்பி இவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த மரத்தை வாங்கினது தேவையா? முதலியார், பல பெரிய மனுஷனுங்க மத்தியில அவனும் ஒரு பெரிய மனுஷன். கௌரவ பிரச்சனைக்காக ஏலத்தை எடுத்துட்டான். என்ன பண்ண சொல்றீங்க? இது கௌரவ பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் பணத்துக்கு. உங்க தம்பி செஞ்ச காரியத்தினால இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமா? என்ன நடக்க போகுது? உங்க தம்பி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்து, உங்க மகன் பேர்ல போட்டிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து, உங்க மனைவி பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் வரவு செலவு அப்படி இப்படி சேர்த்து வச்சிருக்கீங்களே பணம், அதெல்லாம் போயிடும். என்னடி பண்ண சொல்ற? உங்க தம்பி வந்ததும் இதெல்லாம் நியாயமா அடிச்சு கேளுங்க. ஆமாப்பா, பயப்படாம தைரியமா பேசுங்க. இங்க வாப்பா செல்வம். என்ன, கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பணத்துக்கு ஏலம் எடுத்திருக்க, நியாயமா இது? இதெல்லாம் என் பாட்டு யாரும் சேர்த்து வச்ச சொத்து இல்ல, நானா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இதை எப்படி செலவு பண்ணும் யாரும் எனக்கு புத்தி சொல்ல வேணாம். புரியுதா? என்னது என்னமோ, நான் சம்பாரிச்சது பெருமை பேசிக்கிறீங்களே. எங்க அப்பா வந்தா இத்தனை வருஷமா உழைச்சிருக்காரு,
எங்களுக்கும் கேட்க வயசு இருக்கு. முன்னாடி ஏன் எதிர்த்து பேசுறே போடாது. இத்தனை எனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் நான் கண்டவனா? சரி, என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்க முடியாதவங்க யாரும் என் கூட இருக்க வேணும். போங்க போங்க. எனக்கு கூடதான் மனசு கஷ்டமா இருக்குது. என்ன செய்யறது? ஏதோ மன கிலேசத்துல பேசிட்டு போறாரு. விட்டுடுங்களே. எப்படி சொல்றது? என்னங்க பாத்துட்டு பேசாம நிக்கிறீங்க? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல கூடாது. வாங்க போறோம். ஹலோ. அப்படியா? என்ன சார்? பணக்காரனா பிறக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு பல முறைகளை கையாண்டுதான் இந்த நிலைக்கு வந்தேன். பணம் சேர்க்கறதா என் லட்சியம், அதுல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா இப்ப என் கவலையெல்லாம் என் மக தேவிய பத்தி தான். ராஜன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க. என் மக தேவி டான்ஸ் கிளப்ல தினசரி குடிக்கிறதும் ஆடுறதும். அப்பா கூப்பிடுறாரு. நான் வரேன். இப்போ இப்போ உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. போமே. ஏய் 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 லீவ் ஹர் மேன். சாரி, மன்னிக்கணும். ரெண்டு கையிலயும் நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி விசிரிக்கிற? ஏசில இருந்து பண்ணிட்டேனா?
தாங்க முடியல. ஏசில இருந்து பழகலாண்டி, ஆனா ஓசில பழக கூடாது, புரியுதா? பொசுக்குன்னு கோச்சுக்கிட்ட அந்த வீட்டை விட்டு வந்துட்டியா? ஏன் வாங்க முதலியார்? வாங்க தானே வந்திருக்கிறேன். என்னது கையெழுத்து? கையெழுத்தா? இதுக்கு ஏன தொகை கம்ப்ளீட்டா கட்ட வேண்டியதா இருக்குது. இப்ப உங்க தம்பிக்கு பண கஷ்டம். அவரு சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்சாரா? இப்ப அவரு பேர்ல நீங்க எழுதி வைக்கிறீங்க. அதுக்காக இதுல ஒரு கையெழுத்து. என்னங்க கையெழுத்து கேக்குறாங்க? போட்டு கொடுத்துடலாம். போட்டு கொடுத்துட்டு நாம எங்க போறது? எங்க இருந்தோம்? குடிசையில இருந்தோம். அங்கேயே போயிடுவோம். அதை விட தூக்கு போட்டு சாவா. எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க? முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது. தம்பி, உங்க சித்தப்பா பலம் புரியாம நீங்க பேசாதீங்க. ஏய், அப்படி மிரட்டுற? யோசனை சொல்லியா? எனக்கு ஒரு யோசனை. எல்லாருமா ஓடி போய் அவர் கால்ல விழுந்துருங்க. யார் கால்ல? எங்க முதலியார் சொன்ன யோசனைப்படி உங்களை நம்பிதான் நாங்க வந்திருக்கிறோம். ஆமாங்க, எங்க சொத்தையெல்லாம் இவர் தம்பி பிடுங்கிக்குவாருன்னு பயமா இருக்கு. எங்களுக்கு பக்கபலமா யாருமே இல்ல. விவரந்தம், உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதா என் விருப்பம். ஆனா நான் செல்வநாயகத்தை நேரடியா ஏத்துக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. அப்படியானா பின்பலமா இருந்து உதவி செய்யறேங்கிறீங்க? கரெக்ட். அப்படின்னா நான் சொல்லுபடி செய்வீங்களா? செய்யறங்க. ராஜம் பேருக்கு தற்போதைக்கு உங்க சொத்தை எழுதி கொடுங்க. அவன் கெட்டிக்காரன், செல்வநாயகத்தை விரட்டி அடிக்க அவன் தான் சரியான ஆள். சொத்துக்களை மாத்தி எழுதி கொடுக்கணும். தற்போதைக்கு தான். அப்புறம் உங்க பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க. என்னம்மா சரின்னு சொல்லுங்களேன். இன்ஸ்பெக்டர் உள்ள இருக்கார், கேட்டுங்க. உன்னை யார் எங்க உள்ள விட்டது? அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். உங்களை யார் உள்ள விட்டது? யார் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் நீங்க யாருங்கிறதே தெரியாது. நான் சொல்றேன். இப்ப நீங்க எக்ஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் செல்வநாயகம் ஃபிஷிங் கார்பரேஷன். மிஸ்டர் செல்வநாயகம், இந்த ஆபீஸ்க்குள்ள நீங்க வரக்கூடாது. என் ஆபீஸ்க்குள்ள வந்து என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரையா? அத கோர்ட்ல கேளுங்க. மிஸ்டர் செல்வநாயகம், அப்படிதான் பதட்டப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர், பாவம் அவர் வயசானவர், திடீர்னு எதையுமே அவர்கிட்ட இப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். யூ சி மிஸ்டர் செல்வநாயகம், உங்களோட அண்ணனும் அண்ணியும் இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் என்னோட பேருக்கு எழுதி வச்சுட்டாங்க. இப்ப புரியுதா? இனிமே இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் இவரு தான். நீங்க போகலாம். முறைக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, போக வேண்டியதுதான். என்ன தம்பி? செல்வநாய சிங்கமான மனுஷன், அவருக்கே புண்ணாக்க போட்டு தண்ணி காட்டிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆளு தம்பி. வாங்க தம்பி. என்ன தம்பி என்னை சுத்தி முறுக்கு புடிங்க? முதலியார், இந்த சீட்டை விட்டு எழுந்திருக்க. ஏன் இதை விட பெருசா போட போறீங்களா? வேணாம் தம்பி, இதே கச்சிதமா இருக்குது. இதுல உட்கார்ந்தே 20 வருஷமா அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருக்கேன். எழுந்திரியா, வெளியே போயா? என்கிட்ட விளையாடுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். இங்க எல்லாம் விளையாடுறது. நம்ம போறோம் பாருங்க ஹோட்டலுக்கு. அங்க மரியாதை எழுந்துரு. எழுந்திருக்கிறதுல மரியாதை வேற என்ன? 20 வருஷமா கை நீட்டி சம்பளம் வாங்கின முதலாளியை இவ்வளவு சுலபமா தூக்கி எறிஞ்சிட்டியே, நாளைக்கு எனக்கு இதே தானே கதி? நீங்க சும்மா இருங்க, அவன் கிடக்கிறான் கிழவன். நீங்க யாருமா? நீங்க சக்கரவர்த்தி ஆச்சதே. வெளியே போட. ஒன்னத்தாண்டா போட வெளிய. ஆமா, நம்மளதான் சொல்றாரு. அத வச்சுட்டு போ. இதை எடுத்துட்டு போ. என்ன ராஜன், உங்களை பார்க்கவே முடியல? கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். வாங்களே குடிக்கலாம். நான் காலையிலே குளிச்சிட்டேன்.
கிட்ட கொஞ்சம் பேசணும் ராஜன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், பிளீஸ் இருங்க. பாருங்கப்பா,
இந்த பிளான் பிரகாரம் எனக்கு தனியா மூணாவது மாடியில ஒரு ஸ்விமிங் பூல் கட்டி தரணும். இன்ஜினியர் கிட்ட சொல்லியாச்சு. இத பாருங்க, மீதி பணத்துல பிக் பிசினஸ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு நியாயமா படல. நியாயமா நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. பேசாம இருங்க. வாங்க 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 உட்காரு. வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, சொத்து எல்லாம் திருப்பி ஆயிட்டு வந்திருக்கோம். சொத்தா? எங்க சொத்து? உங்களுக்கு ஏது சொத்து? எல்லாம் செல்வம் சம்பாதிச்சதானே. அது எங்களுக்கு தெரியுங்க. நீங்க தான் ராஜன் பேர்ல சொத்தை எழுதி வைங்க, சமயம் வர்றப்போ உங்க பேர்ல மாத்தி தரேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னேன். இப்ப ராஜனை கேட்டா என் சொத்து திருப்பி தர முடியாதுன்னு சொல்றான். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ என்னங்க இது? அநியாயமா இருக்கு, அக்கிரமா இருக்கு, பகல் கொலையா இருக்கு. என்னங்க பேசுறீங்க? வாயை பேச கேளுங்க. அவசியமா சத்தம் போட்டு கலாட்டா பண்ணா மானம் கெட்டு போயிடும். ஜாக்கிரத. செல்வம் உங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை அவன் கேட்கும் போது திருப்பி எழுதி தர மறுத்தீங்கல்ல, அது மாதிரிதான் இது. மரியாதை அப்படியே எப்படி வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறேன். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், தம்பி கேட்டப்போ ஒழுங்கா நாம கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா இப்ப நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்காது. மூணாவது மாடியில ஸ்விம்மிங் பூல், பிக் பிக் ஹவுஸ். நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னால அதுதான் முடியும். நான் வந்தது உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனா என் மனசு கேட்கிற முதலாளி, யாருடா முதலாளி? நான் உங்ககிட்ட முதலாளி மாதிரி நடந்துட்டேன். உனக்கு எந்த லக்கம் இருக்கும் எனக்கு தெரியும், ஆனா அது பழி வாங்கறதுக்கு இதுதான் நேரம். வாங்கடா எல்லாரும் வாங்க, வந்து குத்துட்டு போங்க. செல்வம், நான் அதுக்காக வரலடா. இந்த பீட்டருக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கிறாங்க? தெரியலடா. இந்த பணம் போனது பெருசில்ல, சொத்து போனது பெருசில்ல, அது போக வரும். பீட்டர் உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இந்த வீட்டில் எங்க அண்ணனையும் அண்ணையும் நான் எப்படி பார்த்துருந்தேன் உனக்கு தெரியல. ஆனா போச்சுக்கணும் போயிட்டாங்கடா எல்லாரும். எனக்கு புரியல இந்த உலகத்துல பணம் படா பெருசு. சொந்தமா சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு பிரத்யார்ப்பணம் தண்டம் பெருசு. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. சொந்தமா சம்பாதிக்க வக்கலாதவங்களுக்கு சும்மா வர்ற பணம் தான் வெல்லண்டா. நல்லா சொன்னடா, நல்லா சொன்ன. இது தெரியாம நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிட்டேன்டா. இப்ப எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். முந்தி புதுசா போட்டு வாங்கின புதுசுல ஒருத்தன் வர மாட்டேன்டான், அப்ப நீ வந்த ஞாபகம். அப்ப இருந்த சந்தோஷம் தான் எனக்கு. இப்ப சாப்பாடு ரெடியா? ஒரே தட்டு ரெண்டு பேருக்கும். கொஞ்சம் ஓடுறேன். ஆசையா இருக்க. என்ன
கேட்டார். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த கடல்ல தான். கட்டிக்க துணி கூட இல்லாம வெறும் புயலா இருந்த என்ன இந்த நன்மைக்கு ஆளாக்கினதே இந்த கடல்ல இருக்கிற மீன்கள் தான். மனுஷனுக்கு மனுஷன் நன்றி மறக்கலாம், ஆனா இந்த கடல் மீன்களுக்கு நாம நன்றி மறக்க கூடாது. பீட்டர் நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கலாம். எல்லா பயலோடும் உயிரோடையே மறக்கப்படுறான். கேள், நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க எல்லா பயல்களும் மாறி என்னை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடாத. கடல்ல தூக்கி விட்டு மீனை தின்னு வளர்ந்த இந்த உடம்ப மீனே திருநட்டம். ராஜன், நான் இப்ப ஹோட்டலுக்கு எல்லாம் போறதில்ல. ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான். நீ திருந்துட்டேன்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்காக அந்த பொண்ணு அப்படி பாக்குறீங்க? அழகா இருக்குல்ல? இருக்க தெரிஞ்ச பொண்ணா? சொந்தக்கார பொண்ணா? சொந்தம்னா எப்படி சொந்தம்? அதை இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது நீயே புரிஞ்சுக்கிற. திரும்பி வரும்போது யாரோ சில மருடங்க வழி மறைச்சிட்டாங்க, தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவை தான் இருக்கணும். நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா எனக்கு யாரோ போன் பண்ணாங்க, என் மனசு பதறி போயிடுச்சு. உனக்கு போன் பண்ணது இவர்தான், மிஸ்டர் ராஜன். இவர் மட்டும் இல்லைன்னா நீ என்ன உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. புரிஞ்சுக்க முடியாத குழந்தை செய்யறதையும் செஞ்சுட்டு பொய் வேற சொல்லி உங்க தகுதியை தாழ்த்திக்காதீங்க. என்னாச்சு?
ஹலோ எஸ் சொல்லுங்க. இல்லைங்க, அவர் வெளியே போயிருக்காரு. ஆமா சரி, தேங்க்ஸ். இவளை எங்கிட்ட விட்டுட்டு உன் மேலே போய் பாரு. தயவு செய்து நீங்க இவ்வளவு விட்டுருங்க. இவ எனக்குன்னு நிச்சயம் பண்ணப்பட்டவ. இவ அப்ப என்ன ஏமாத்திட்டான், இப்ப இவளை நான் நிச்சயம் பண்ண போறேன். அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ராஜன், இது என் சொந்த விஷயம், இதுல நீ தலையிடாத. எனக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன். சொன்ன பிளீஸ். மிஸ்டர் செல்வநாயகத்தோட மக. முதல்ல இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போங்க, மத்ததெல்லாம் அப்புறம் சொல்ல. ராஜன், முக்கியமான விஷயம், சிவானந்தத்தோட மகன் உனக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறானா? உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஒரு காரியம் செய், உன் பேர்ல உள்ள சொத்துக்களை திருப்பி எழுதி கொடு. யார் பேருக்கு? என் பேருக்கு. அவங்கள நான் பார்த்துக்கிறேன். ராஜன், இதுல கையெழுத்து போடு. இதெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன். ராஜன், சொல்றத கேளு. நீங்க ஆட்டி வைக்கிற படியெல்லாம் நான் ஆடணும்னு எதிர்பார்க்காதீங்க, நான் பொம்மை இல்ல. ராஜன், என் குணம் உனக்கு தெரியும்ல. ராஜன், அவசரப்பட்டு சுற்று கிட்ட போறீங்க. அந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும். கையெழுத்து போடணுமே. இல்ல இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன். என் அனுமதி இல்லாம எங்கேயும் போக மாட்டேன்.
எனக்கு என்ன பயம்னா என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக யாராவது அவளை கடத்திட்டு கெடுத்துட்டு போயிட்டாங்களோன்னு ஒரு பயமா இருக்கு. ஆமா அது சரி, ரொம்ப தேங்க்ஸ். உங்க மக எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்க. இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்ல மிஸ்டர் செல்வநாயகம். உங்க மகளோட முகத்தை அவ இஷ்டப்படி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பார்க்க முடியும். என் மகளோட கல்யாணம் எனக்கு தெரியாம என்னோட அனுமதி இல்லாம நடக்காது, நடக்க விட மாட்டேன். தவிர என் மகளும் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன். உங்க உத்தரவோ சம்மதமோ சாதகமா இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தோம். என் குடும்ப விஷயத்துல தலையிட்டு அவமானப்படுத்தணும் நினைக்கிறாடி. அனுபவிச்ச பிறகு அடையாளம் தெரியாம ஓடி போனவங்கள்லாம் அவமானத்துக்கு ஆளாக வேண்டியது அவசியம். இல்லங்க அப்பா, ஏண்டா இப்படி சித்திரவதை செய்யற? ஆரம்பத்துல இருந்தே நீ தொடர்ந்து எனக்கு தொடர்பு கொடுத்துட்டு இருக்க. உனக்கு என்ன கெடுதல் பண்ணிருக்க மிஸ்டர் செல்வநாயகன்? ஒரு சின்ன நிகழ்ச்சியே உங்களால தாங்கிக்க முடியலையே. நான் ஒரு சரித்திரத்தையே சுமந்துகிட்டு இருக்கேன், தெரியும். என்ன சொல்றேன்? அப்புறம் சொல்றேன். ரொம்ப பதட்டப்படாதீங்க, உடம்பு பாத்துக்கங்க. நீ என்ன நினைக்கிற சொல்லு சேகர். இந்த ஊரை விட்டே போயிடலாம் நினைக்கிறேன். கோழத்தனமான முடிவு. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்லையே. உனக்காக தன்னோட அப்பாவை உதறி தள்ளிட்டு வந்திருக்கா உமா? சார், எனக்காக நான் பயப்பில்ல. நம்பி அவளை விட்டுட்டு போற பேடியும் இல்ல. நீ அனாவசியமா உன் மனசை போட்டு குழப்பிக்கிற. சரி, உமா தன்னோட சொத்து சொகத்தெல்லாம் ஒதுக்கிட்டு உன் கூட வந்தா அவளை ஏத்துக்க உனக்கு சம்மந்தம் தானே? நிச்சயமா. அது போதும், மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு தயாராரு. எங்க அப்பா மேல உள்ள கோபத்துல வீட்டை விட்டு வந்துட்டேனே தவிர. நீ பயப்படாதேம்மா, எப்படியும் இந்த கல்யாணத்தை என் மகன் நடத்திய தீருவான். அது இல்லம்மா, எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறது நினைச்சா வருத்தமா இருக்கு. நீ கவலையே படாத, எல்லாம் என் ராஜ பாத்துப்பான். ஏய் தேவி, நீ தேவி தேவி என்னாச்சு உனக்கு? யூ டர்ட்டி சீட், இனிமே உங்க முகத்திலே முழிக்க மாட்டேன். யாரு பாது? உனக்கு மருமகளா வரப்போறவர். கொஞ்சம் அவசரக்காரி. சார், உங்க மகன் உமா ராஜன் வீட்டுல இருக்கா? வீடு உனக்கு தெரியுமா? தெரியும். ராஜன். ராஜன் உன் மகனா?
ஆமா நம்ம மகன் உங்க புள்ள நீங்க புயல்ல திச மாறி போயிட்டீங்க வடிவேலுடைய தொல்லை தாங்க முடியாம நான் ஊரை விட்டே போயிட்டேன் உங்களை எங்கெல்லாமோ தேடினேன் கடைசியில நீங்க இருக்கிற இடத்தை தெரிஞ்சு குழந்தையும் கையுமா நான் வந்து பார்த்தப்போ நீங்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இருந்தீங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்க விரும்பாதனா ஒதுங்கிய வந்துட்டேன் எதையோ கேள்விப்பட்டு என்னென்னமோ நினைச்சு நான் உன்னை இழந்துட்டேன் விதிதான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு ஆனா இனிமே நீ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் போயிட்டா ஒரு காலத்துல இந்த பிரிவை தண்டனையா நினைச்சேன் இப்ப இந்த வாழ்க்கையை தவமா நினைச்சு வாழ்றேன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேரையும் அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் ஆசீர்வாதத்துக்காக அம்மா என்ன ஆச்சுமா அவர் இங்க வந்தாரு இங்கயா எப்ப எதுக்கு மகளை தேடி வந்தாரு மகனை பத்தி தெரிஞ்சிட்டு போயிருக்காரு நீ ஏன் சொன்னியா என்ன சொல்ல வேணாம்னு சொன்னிய இப்ப நீ ஏன் சொன்ன ராஜா உன்ன மாதிரியே உங்க அப்பாவும் கோவக்காரர் பிடிவாத குணம் உள்ளவர் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கும் போது ஏதாவது சங்கடங்கள் விளையுமோன்னு பயந்தேன் ஆனா அவரே இங்க வந்து ராஜா யாருன்னு கேட்கும்போது அவ உங்க மகன் தான் நான் சொல்லலன்னா நான் நடத்துகிட்டவன் அர்த்தம் ஆயிடாதா ராஜா ரொம்ப நாளாவே என் மனசுல ஒரு ஆசை அது இப்பவே உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுது இப்ப சொல்லலன்னா அப்புறம் எப்பவும் சொல்ல முடியாத சூழ்நிலை வந்தாலும் வந்துடும் என்ன நீ என்ன சொல்ற என்னுடைய தவம் உண்மையானதா இருந்தா நான் சுமங்கலியா போய் சேரணும் அது பாக்கி எனக்கு கிடைக்கும் காலம் வரும்போது எனக்கு பக்கத்திலேயே உங்க அப்பாவை நீ அடக்கம் பண்ணணும் வாழ்வில் ஒண்ணு சேர முடியாதுன்னா செத்த பிறகாத அவர் பக்கத்திலேயே நிரந்தரமா இருக்கணும் சேர்க்க முடியா ராஜன் சொல்லிட்டு போனார் ஃபிஷிங் கார்பரேஷன் ஷேர் இதெல்லாம் உங்க பேருக்கு மாத்தி எழுதப்பட்ட பத்திரம் இதெல்லாம் ராஜன் திருப்பி கொடுத்தேன் தெரியுமா அதாங்க உங்களுக்கு பரம விரோதியா இருந்தவர் எப்படி எல்லாத்தையும் உங்க பேர்ல மாத்தி எழுதியிருக்காரு எனக்கு ஒண்ணும் புரியலையே உனக்கு புரியாது உனக்கு புரியாது என்ன ராஜன் என்னோட மகன் பாக்கியத்தோட மகன் பீட்டர்
எனக்கு ராஜன் உடனே பார்க்கணும் போல இருக்க. தேவி நீ ரொம்ப அவசரப்பட்ட. செல்வநாயகம் என்னுடைய அப்பா, உமா என்னுடைய தங்கச்சி, போதுமா? நேரம் வரும்போது இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். வா. முடியாது. கைய கட்டி போட்டது கையெழுத்து போட சொன்னா காலாலியா போடுவேன். குட். எனக்கு இவன் ஏகப்பட்ட கெடுதல் பண்ணிருக்கான். நம்ம ரெண்டு பேருக்கு எதிரி. இவன் உயிரோடு இருக்க கூடாது. தனக்கோடி, ராஜன் யாருன்னு தெரியாம பேசாத. அவன் என்னுடைய எதிரி இல்ல, என்னுடைய மகன், சொந்த மகன். என்ன சொல்றீங்க? அவன் என்னுடைய மகன் சொல்றேன். இனிமே அவன் மேல யாராவது கை வச்சுங்க, எனக்கு பொல்லாத கோபம் வரும். என் பலம் செல்வாக்கு என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மகாராஜா ராஜன்.
Yeah.
கல்யாணம் இது காதால சங்கீதம் தார்மீக கல்யாணம் இது காதால